ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2022 தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். பிரித்தெழுதுக அருந்துணை, அருமை கூட்டல் துணை. பிரித்தெழுதுக தேர்ந்தெடுத்து, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், வினை முற்று கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை முற்று. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. வெற்றி, நொச்சி, குறிஞ்சி, வஞ்சி. இதில் குறிஞ்சி அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை எது. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விலை உண்டாக்குதல், ரெண்டாவது விழை விரும்பு, மூணாவது இலை செடி, நாலாவது இழை நூலிழை. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை செடி அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பண்டை தமிழ் நாகரிகம், தனிப்பெரும் நாகரிகம் அப்படிங்கிறது சந்தி பிழையற்ற வாக்கியம். நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம், வழுவு சொற்களை நீக்குதல். வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீ வந்தேன், நீ வந்தான், நீ வந்தாய், நீ வந்தாள். ஆன்சர் என்ன அப்படின்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் வழுவு சொல்லற்ற தொடர். நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம், அதாவது பிறமொழி சொற்களை நீக்குதல். பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். ரெண்டாவது நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம். மூணாவது வானத்தில் பறவை பறந்தது. நாலாவது மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள். ஐந்தாவது விடை தெரியவில்லை. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் பறவை பறந்தது. நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறது சந்திப்பிழையற்ற வாக்கியம். நெக்ஸ்ட்டு வேயோன் என்பதனோட தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பகலவன், ஆதவன், ஞாயிறு, நிலவு கொடுத்துருக்காங்க. தவறான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு அப்படிங்கிறதான். மீதி இருக்கிற எல்லாமே வந்து வேயோன், அதாவது சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி. ஃபஸ்ட்டு அணிகலன், அழகு அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தேர்வு செய்க. வந்தான், வந்தானுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு கண்டார் என்பதனோட வேர் சொல் கண்டறிக. கான் அப்படிங்கிறதான் இதனோட வேர் சொல். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது. ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று சொல். மீதி இருக்கிற செல்க, வாழிய, வாழ்க இதெல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அளபெடுத்தல், இசை நிறை, ஈதல், உரநசையி, ஓதல் வேண்டும். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு உயிரளபடை, ஒற்றளபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல். நெக்ஸ்ட்டு விடை எத்தனை வகைப்படும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கேட்ட வினா வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொடர் பார்க்கலாம். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். ஆன்சர் வந்து என்ன, அதாவது இதுக்குரிய வினா பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. சேர்ந்து கொடுத்துருக்காங்க, சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு விடை வகை பார்க்கலாம்.
நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. அக்ரானாமி அப்படின்றதுனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உழவியல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.